கமெண்ட் நீ பார்த்துட்டு கமெண்ட் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஹாய் ப்ரோ, வாங்க ப்ரோ. கேடி கே டி டூ டி அனிமி தமிழ், வாங்க ப்ரோ. வெல்கம் டு ஸ்ட்ரீம் ப்ரோ. இல்லடா, இல்லை சிஸ்டம் இல்லைடா, ஃபோனில் நான் ப்ளே பண்ணுறேன். சிஸ்டம் ரெடி பண்ணணும்டா. சிஸ்டம் வந்து ரேமும் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கும். ரேமு கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கணும், கரெக்டாக இருக்கும். சப்ஸ்கிரைபரும் மோட் ஆஃப் பண்ணிடலாம் எல்லாரும் வீடியோ. இல்லைடா எப்படி சொல்கிறது, ஆஃப் பண்ணால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சேட் பண்ண முடியும். அதனால சப்ஸ்கிரைபர் மோட் ஆன் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைபே ஏற மாட்டேங்குது. அது ஒரு இன்னொரு கிட்ட கேட்டேன், அவர் வந்து சப்ஸ்கிரைபர் மோட் ஆன் பண்ணும்போது அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் சப்ஸ்கிரைபர் எழுதுவாங்க, இல்லைனா பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண போயிடுவாங்கன்னு. அதனால தான் அடி போட்டிருக்கேன். புதுசாக யாராவது பார்த்துருந்தீங்க பாருங்க, லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்க. ஏய் என்ன அந்த வீடு you
அம்மா நீங்கள் பார்த்துட்டு இருக்க மட்டும் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. தெரியலடா
டிஃபென்ஸ் விளாடிக்கலாம். சேனல் ப்ரொமோட் ஆகும், காலில் போட்டாதான்டா ப்ரொமோட் ஆகுன்றேன். காலில் பார்ப்பாங்க, காலந்து லைவ் போட்டால் தான் பாட்டாகும். ஆனால் நீங்கள் சாத்துட்டு இருக்க Thank you.
அம்மன் கைஸ் புதுசாக தான் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போகணும், சப்போர்ட்டே இல்லை கைஸ் சப்போர்ட் பண்ணிட்டு போகிறேன். யாருமே கமாண்டே போட மாட்டீங்கன்னு தெரியல. டான் கேம் வாங்க ப்ரோ, ஹாய் ப்ரோ வாங்க. ஐயோ ஹலோ, வாங்க வாங்க வாங்க. புதுசாக யாராவது பார்த்துருந்தீங்க மேடம், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே சாப்பிட்டாச்சா? இல்லை நான் தூங்கினேன்னு சொல்லி லைவ் போகலாம் உட்காந்து. சப்ஸ்கிரைபே இல்லை, சப்ஸ்கிரைப் ஐநூறு சப்ஸ்கிரைப் வரும், பார்த்தா ஐநூறு சப்ஸ்கிரைப் வரும் போயிடுச்சு. 40 சப்ஸ்கிரைப் தான் பண்ணணும், அதனால தான் மார்னிங்கே போட்டலாம் நேற்றுலாம் தான். ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிட்டாங்க கைஸ், ஷேர் பண்ணிட்டு வாங்க. விருப்பம் அன்னைக்கு பார்க்கும்போது 470 இருந்தது, இப்போ பார்த்தா 460 தான், 459 கூட. என்ன பண்ணுறது? ஓகே காலேஜ் போலையா? காலேஜ் லீவ் எனக்கு, ஏதோ காலேஜ் லீவ் விட்டாங்க. காலேஜ் ஏதோ அரியர் பசங்க வந்து எக்ஸாம் எழுதுறதுன்னு சொல்லிட்டு லீவ் விட்டாங்க. நீங்கள் ஸ்கூல் போலையா? ஸ்கூல் லீவ் போட்டுட்டேன் அப்படியா? ஓகே ஐயோ, ஏ இங்கிருந்து அடிச்சிட்டியாடா? சர்வே பண்ணுறான்டா. ஆமாம், ஸ்கூல் போக பிடிக்கலையா? வாங்க ப்ரோ, வெல்கம் டு ஸ்ட்ரீம் ப்ரோ. அம்மன் கைஸ் புதுசாக யாராவது பார்த்தீங்க அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க ப்ரோ. ஸ்கூலில் என்ன மாதிரி இப்படி இருக்கும் அந்த மெமரிஸ் சொல்லவே முடியல, வார்த்தையே இல்லை. நோ நோ, ஸ்கூல் போக பிடிக்கும் பட் சீவர் இருந்தால் ஸ்கூல் வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஓகே 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 ஓகே. ஃபீவரா? அதனால லீவ் போட்டுறீங்களா? உடம்பை பார்த்துக்கோங்க, உடம்பு தான் முக்கியம். அப்புறம்தான் எல்லாம்
உடம்பு ஃபீவராக இருந்தால் ரொம்ப ஃபீவராக இருந்தால் அப்படி டாக்டர் போய் கேம் சவுண்ட் கம்மி பண்ணுங்க, கம்மியாக தானே இருக்கு இப்போ. ஓகேவா? அம்மா டானா கத்துன
ஹாய் வாயா 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 போடவில்ல வாயா நித்தின் ப்ரோ வாங்க ப்ரோ இன்னும் மார்னிங்ல ஐயோ ஆமாயா போர் அடிக்கிருந்துச்சு சக்கே பெரிய ஏறல அதான் போட்டேன் வெறுப்பா இருக்கியா சப்ஸ்கிரைபே ஏற மாட்டேங்குது அப்படியே நிற்குது அன்னைக்கு பார்க்கும்போது 460-470 கிட்டே இருந்தது இப்போ பார்த்தா கம்மியாக இருக்குது செம்ம காண்டாச்சு சடப்போட லைவ் போட்டலாம் காலகாந்தலின்னு போட்டேன் கமல் கைஸ் புதுசாக காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படியா சூப்பர் எனக்கு இன்னைக்கு லீவு இன்னைக்கு அரியர் வச்சு எக்ஸாம்ஸ்லாம் சி அரியர் வச்ச ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்னைக்கு எக்ஸாம் அதனால இன்னைக்கு லீவ் விட்டாங்க ஹெச்ஆர்டி வாயா வாயா ஹெச்ஆர் வா 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 ஹாய் 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 வாக்கே ஹெச்ஆர்டி ஸ்கூலுக்கு போலையா ஸ்கூல் லீவா சப்ஸ்கிரைபே ஏற மாட்டேங்குது விருப்பாவது அப்படியே நிற்கிது சரி லைவே போடல அதனால தான் ஏறல நான் விட்டு காலாக போட்டேன் ரிச்சார்ட் ப்ரோ ஸ்கூலா ரிச்சார்ட் ஐடி புஷ் பண்ணுறியா தம்பி ஸ்கூல் பண்ண போயிட்டேன் ஓ நானே பாரியா டைமண்ட் டைமண்டா டைமண்ட் உள்ள தான் இருக்கேன் சரி போர் நீங்க வந்தையா கரும் கடவுள் ரூம் கடவுள் தான் சப்ஸ்கிரைப் பண்ண போகலாம் ரூம் கடவுள் என்ன பண்ணுறது ரேங்க் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் தம்பி ஸ்கூல் போயிட்டேன் ஓ தம்பி ஸ்கூல் போயிட்டானா ஓகே 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 அவங்க அண்ணன் நீங்க சொல்லலாம் நானும் ஈரைக்கு போயிட்டேன் ஐயா போயிட்டேன் சூப்பர் நான் பார்த்து ஈரைக்கு போல வெறுப்பா இருக்கே போகல ஈரைக்கு இப்ப டைமண்ட் டூல தான் இருக்கேன் நீங்களாம் யார் இப்போ ப்ரோ ப்ளேயரு ஹாய் ப்ரோ வாங்க ப்ரோ செல்வா ப்ரோ வெல்கம் ப்ரோ வெல்கம் ப்ரோ வெல்கம் செல்லம் வெல்கம் செல்ல குட்டி ப்ரோ லைவ் போடலையா ப்ரோ காலேஜ் இருக்கு ப்ரோ காலேஜ் காலேஜில் இருக்கேன் ப்ரோ அப்படியா சரி ப்ரோ ஓகே ஓகே யோ வாயா செல்வா காலேஜ் அப்புறம் இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம் நடக்குதுதான் உங்களுக்கு அவன் சொன்னீங்கல்ல சூப்பர் சூப்பர் அவன் நீ ஸ்லைட் பண்ணாம லைக் பண்ணிட்டு போறேன் சார் நான் ஷேர் பண்ணிட்டு வந்துடுறோம் எப்பா இருக்கேன் எப்பா இருக்கு புதுசாக எதாவது பார்த்து முடிய மாட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணிப்போம் இல்லை எனக்கு சால் போட்டு ஓகேவா அம்மான் கேஸ் புதுசாக பார்த்துங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லை இங்கே தூக்கி ஆளில் போட்டு வச்சுருங்க லைக் பண்ணாமல் லைக் பண்ணிட்டு பாருங்க ஓகேவா லைக் பண்ணாத லைக் பண்ணி பாருங்க
கிறிஸ்டோ சார் கொடுத்தோம். ஒரு கிலோ தான் அடிச்சிருக்குமா? ஏதாவது பேசுங்க, எனக்கும் போல் இருக்கு, ஏதாவது பேசுவேன். யாராச்சும் பேசுங்க. சாப்பிட்டா சாப்பிடும் இல்லை அப்புறம் ஏன் பண்ணிச்சு நீ உட்காந்து லைட் போட்டலான்னு சொல்லி பல் கூட வளர்க்கல. சார் பார்த்தீங்க லைக் பண்ணிட்டு வரேன். கமான்கிஸ் கமான்கிஸ் யாராவது வரீங்கன்னா சொல்லுங்க, விளாட்லாம். இல்லை காலேஜ் இருக்கீங்களா விளாட்லாம். காலேஜ் வர போயிட்டு எத்தனை ஆஃப் பண்ணிங்க பாருங்க. இப்போ யாரும் இருக்கீங்க
புதுசாக பார்த்து உங்களுக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க சார், லைக் பண்ணாங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாருங்க. அங்கே போகலாம் அங்கே போகலாம் அங்கே போகலாம் அங்கே போகலாம் அங்கே போகலாம் இங்கேயாவது போகலாம். கமான் கைஸ் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம லைக் பண்ணாங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ். அதான் ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கைஸ். கமான் கைஸ் பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட்டிவ் பண்ணுங்க. இது பார்த்தா பார்த்தாங்க முடியாதவே மாட்டாங்க. அம்மா நீங்கள் இன்னும் 40 சப்ஸ்கிரைப் தான் கரெக்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டோம். உங்களுக்கு 4 சப்ஸ்கிரைப் 40 சப்ஸ்கிரைப் தான், 500 போல்டுக்கு டக்குன்னு பண்ணி ஒன்று மிகப்பெரிய ஒரு காலகட்டத்தில் லைவ் போட்டேன் உங்களுக்காக தான் போட்டேன். யாரும் பார்க்கவே மாட்டீங்க, பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கமான் கைஸ், கமான் கைஸ் சப்போர்ட் கொடுங்க, உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே ஓப்பன் பிளேஸாக இருக்கு, எங்கே இருக்கீங்கன்னு சொல்ல. ஹீரோய்க்கு போயிடுவோம்மா இன்னைக்கு பார்ப்போம், பார்க்கலாம். யூஎம்பி தான்ப்பா போட்டி கிடைக்குது இங்கே. நான் எந்த மேட்ச் பண்ணாலும் யூஎம்பி இருக்குப்பா. போன் ஒரு தான் என்ன அப்படியே அங்காவது பசிக்குது. ஐயோ சாப்பிட்டு வந்துட்டா இல்லை அந்த மேட்ச் போய் சாப்பிட்டு அம்மான் கைஸ் பார்த்துருக்க மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க கைஸ். யார் பார்க்குறீங்கன்னு தெரியல, பார்த்துட்டு போயிருந்தீங்க லைக் பண்ண மாட்டீங்க. கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஏறலாம் ரூம் கார்டு இருந்தா கமான் பண்ணுங்க.
மேட்ச் நான் போயிடலாம்ண்ணா. ரூம் மேட்ச் தான் நிறைய பேர் வருவாங்க நினைக்கிறேன். ரூம் மேட்சஸ் போயிடலாம். ஓகேவா, ரூம் கார்டு இல்லை எங்கே வேறு. என்னடா வயிறு இப்படி வலிக்குது எப்போ. ஒரு கில்லு கூட அடிக்கல, அப்பதான் பிரஷ் ஆகும். ஐயோ நானே சுட்டு காமிச்சிடும் பொருளே. அங்க இருக்கா, இனிமே போவோம். ஐ எம் பேக். ஏய் இதுதான் வரும். வாங்க ப்ரோ, ஐ எம் பேக். புரிஞ்சிட்டு இருக்கான்டா. இன்னும் 20 பேர் இருக்காங்கயா. வந்துட்டீங்களா ப்ரோ? டான் கேமர் ப்ரோ சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ. டான் கேமர் ப்ரோ கொஞ்சம் சப்பே ஏற மாட்டேங்குது. வெறுப்பா இருக்கு கைஸ், வெறுப்பா இருக்கு. மேட்ச் பிளஸ் ஆனா ஓகே. எங்கேயாவது போய் உட்காந்துக்கலாம். ஜூன்ல 18 பேர் இருக்கீங்க. ஹலோ, வாங்க 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 வாங்க. பசி உயிர் கொள்ளுதுயா, பசி அடிக்குது, வயிறுலாம் பயங்கரமா அடிக்குது. வந்துட்டு வந்துட்டு எங்கதான் போறாங்கன்னு தெரியல. அதான் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒருத்தரா ஹாய் பேக் சொல்லிட்டு போயிட்டாரு. இருக்காங்கன்னு தெரியல. யாருமே சப்போர்ட் கிடைக்கும். இப்படிதான் இருக்கும். தலைப்பதி என்ன ஆமாம் 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 அவங்க தான் அவங்க தான் மிக்கதான். ஆமாம் ஆமாம் அவங்க தான் என்னை பேங்க் பண்ணாங்களே. எனக்கு கண்டுபிடிச்சேன் நானே. டெர்னிப்பில் தான் இருந்தார். செல்வா ப்ரோ சொல்லிட்டு அறிவு தான் போன சேர் பண்ணாரு. எங்கடா போறது? ஐயோ இது இனிமி.
என்னடா இது? செல்வா அண்ணா நீங்க சேம் காலேஜா? இல்ல இல்ல இல்ல, அவர் வந்து திருநெல்வேலி, நான் சென்னை, அவர் வேற ஊர், நம்ம வேற ஊர். டைமண்ட் 3 போறதுக்குள்ள 45 நிமிடம். ஆக்கரா இல்லையா? ஏ டெம்ப்ளம் அடிச்சுட்டு ஆக்கர்லாம் கிடையாது. இருக்குதா? போய் தண்ணி குடிச்சிட்டு பிஸ்கெட் ஆகி ஆனா எஸ்ஆர்எம் காலேஜ் தெரியல, ஆனா ஒரு திருநெல்வேலி தான். அவர் பேசிய பாஷையில தெரியலையா? அவர் ஒரு மாதிரி பேசுவார். பாவி இங்கேயே இறங்குறானே. ஏறே ஐயோ, இங்க பாருங்கயா எவ்வளோ ஆச்சு.
சரி. கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணலையா? எங்க புஷ் பண்ண? என் கூட்டி நான் சவுண்டு காணும். இல்லை இல்லை, எங்கள் அம்மா கத்தினாங்க தான் போயிட்டேன். என்ன உனக்கு காதலி தடவி காது கிளி தங்கினேன் பயிற்சி. வந்துட்டேன். கமான் கேஸ் பார்த்துட்டு இருக்காம இருக்கோம், லைக் பண்ணிட்டு பாருங்க ஓகேவா. கிரேனு கிரேன் புஷ் பண்ணா இங்க எங்கள் அம்மாண்ணா கத்துறாங்க, அப்படி கத்துறாங்க. யாருக்கெல்லாம் க்ரீம் பிஸ்கெட் வேணும் அந்த மாதிரி உங்களுக்கு நைஸ். க்ரீம் பிஸ்கெட் தான் சாப்பிட்ருக்கேன், அதுவும் மில்க் பிஸ்கெட். மில்க் பிஸ்கெட்டில் க்ரீம் ஒன்று வரும் பார்த்துருக்கீங்களா? டிஎஃப் ஃபன் கேமிங் வாலோ ப்ரோ வாங்க ப்ரோ, வெல்கம் டு ஸ்டூடியோ. மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க ஓகேவா. யாரா எனக்கு அமௌண்ட் கொடுக்கலாம்? புதுசாக பார்த்துருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் அடிச்சு ஆளுக்கு கொடுத்துருங்க ஓகேவா. யுவதி கண்டிப்பா ப்ளே பண்ணலாம் ப்ரோ, டிஎஃப் ஒன் கேமிங் கண்டிப்பா ப்ரோ. கமெண்ட் கேஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு வாங்க ஓகேவா. ஷேர் பண்ணிட்டு வாங்க. எங்க அம்மா கத்துற கத்துல காதுல இருந்து ரத்தம் வந்துடும், அதனால தான் நான் மியூட் பண்ணிட்டேன். ஏன்னா நீங்களும் செத்துருவீங்க அதனால. எங்க அம்மா அப்படி கத்துவாங்க, ஏய் என்ன இங்க பண்ற அப்படின்னு கத்துவாங்க. எனக்கு அவ்வளவுதான். அப்புறம் உங்களுக்கு கேட்டா முக்கியமா அப்படின்னு தொடப்பு கட்டதான் வரும் அப்புறம் எனக்கு. தொடப்பு கட்ட இருக்குல்ல, தொடப்பு கட்ட அப்புறம் அங்க வந்து வரம் பறக்கும். கிச்சன்ல இருந்து பாத்திரம்லாம் வரும், அதுவும் நிறைய நடந்திருக்கு. அனுபவத்தில் சொல்கிற அம்மா கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அம்மானா செல்லம் தான், அதுக்குன்னு கரெக்டாக இருக்கும்ல. குழந்த பையன் ஓங்கையா, குழந்த பையன் அந்த பையன் சொல்கிறேன் நான். அம்மா கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும்னு மோஸ்ட்லி அம்மாவுக்கு வந்து பையன் பையன்களை வந்து அம்மாவுக்கு தான் பிடிக்கும், அது ஏன்னு தெரியல. அம்மா எப்பவுமே அம்மாவுக்கு பையன் தான் குழந்தை தானே, நான் குழந்தை பையனாகவே இருந்துக்கேன். இப்போ கூட நம்ம வழியே வர நாங்கள் வரலாமா அதெல்லாம் அம்மா சொல்ல முடியாது. அம்மா அளவுலாம் நிறைய வார்த்தைகளே இல்லை. அம்மாலாம் வேணும் யாருக்கெல்லாம் அம்மாவை பிடிக்கும் கமெண்ட் பண்ணுறீங்க? என்
ஃபீலிங்ஸ் என்ன ஃபீலிங்ஸ் ஃபீலிங்கா ஃபீலிங்லாம் இல்லையா சொல்கிறேன். அம்மானா அது அப்படி தான், என்ன கேட்டாலும் சாப்பாடு ஏதாவது சாப்பாடு வாங்கி தருவாங்க, காசு கேட்டால் கூட கொடுப்பாங்க, அதெல்லாம் சொல்கிறது வார்த்தை இல்லை. அறிவிப்பு போகிற நினைக்காதீங்க, அதான் உண்மை. பிபிஎஸ் இனிமே இனிமே பார்த்தேன், அடிக்கலாமா வேணாமா? அடிங்க இருங்க, எங்க மறைஞ்சு போயிட்டான், அவன் பண்ண போயிட்டான் மேஜிக் மேன் மாதிரி. நீங்களாம் ஃப்ரீ ஃபயர் விளையாடவே மாட்டீங்களா? அப்ப தெரியும் என்ன அடிச்சு கொண்டுட்டான். இல்லை ஏற்கனவே இந்த லூட் பாக்ஸா ஆஹா வேற மாதிரி அடப்பாவி. ஐயோ அம்மா எங்க இருக்கான்? தப்பிச்சுடுறா, ஓடிடு ஓடிடு. மீ ஒன்லி சிஎஸ் தான் அப்படியா? அப்பனா நீங்க நான் வேஸ்ட். நான் என்ன நினைச்சேன், ப்ளோ பிளேயர் அப்படின்னு நினைச்சேன். நான் பிளே பண்ணுவேண்ணா மீ சிங்கப்பூர் சர்வரா? ஓகே ஓகே, நான் சிங்கப்பூர் சர்வர் வச்சிருக்கேன், நான் பாட்டி தான். இங்க இருந்தா நினைச்சேன் அது அப்புறம் யா அதோ போகிறான் பார்த்துட்டேன். இங்கே தானே போனா எங்க காணோம் போச்சு. நாங்களும் ப்ளோ பயில நினைச்சேன். அப்போ நான் மட்டும் ப்ரோ பிளேயரா? மீட்டோ நோ குட்டி டிஸ் அண்ட் டாப் அப் இருந்தா மட்டும்தான் ப்ரோ பிளேயர். அப்படியா? ஒன்றும் கிடையாதியா? ட்ரெஸ் வச்சாதான் ப்ரோ பிளேயரு. ட்ரெஸ் டாப் அப் இருந்தால்தான் ப்ரோ பிளேயரு அப்படிலாம் கிடையாதுயா? என் ஐடியில் அந்த பிளாக் டிஷர்ட் மட்டும் தான் இருக்கும், மற்றதெல்லாம் ஓசியில் கொடுத்த ஃப்ரீ ஃபயர் ஓசியில் கொடுத்தது தான் ட்ரெஸ் இருக்கும், அவ்வளோதான். போறான் பாத்தியா, அடி வாங்கறது கூட கண்ணுக்கு தெரியாம இங்க இருந்துச்சா? ஏண்டா எங்கிருந்து அடிச்சுன்னு சொல்ல மாட்டீங்கடா, எங்கிருந்து அடிக்கிறீங்க? லேரி போயிடலாமா? ஜாலி இந்தியன் சர்வரில்
ஓ ஒரு நிமிஷம் வீட்டுக்குள்ளே போயிட்டு உட்காந்து படிக்கேன், இங்கே இருந்தால் அடிச்சுருவாங்க. சொல்ல வேலை ஸ்பேனில் தான் படுக்கு. இந்தியன் சர்வரில் அப்படி தான் அதுலாம் தான் எனக்கு இந்தியன் சர்வர் பிடிக்காது. அப்படியா? அப்படிலாம் இல்லைங்க, நானும் அப்படிலாம் இருக்க மாட்டேன். நீங்கள் ட்ரெஸ் வச்சு தான் ப்ரூவ் பண்ணிடலாம். நான் இல்லைப்பா, நான் எல்லாரையும் வெல்கம் பண்ணுவேன். அது நோக்கு குட்டியாக இருந்தாலும் சரி, ப்ரூவ் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வந்து மரியாதை கொடுக்கணும். கிவ் ரெஸ்பெக்ட் மாரி போச்சா? என் லூட்ல எவனா எடுத்தாலும் சத்தியமா செத்துரும், ஏன்னா இல்ல வச்சிருக்கேன். பஸ்ஸா மைனஸா பிளஸ் ஐஎம்என்எஃப். ஆமா உண்மைதாங்க. எல்லாருமே பிளேயர் தான் நான் கூட தான் பாட்டு நான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும்போது எனக்கு ஃப்ரீ ஃபயர் விளையாடவே தெரியாது எல்லாருமே தெரியாது அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நான் பப்ஜி பிளேயர் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் என்ன இருக்கு கழுதி பிடி போய் ஆடி நான் சிப்ஸ் சாப்பிடுறேன். நல்லா பிஜிஎம்ல என்ன ஏன் பிளே பண்ணுற அவன் எஃப்எஃப் பார்த்து நோ கேம் சொன்னான். அதுதான் ட்ரூ தான், அது ட்ரூ தான். நான் சொல்லட்டா? பிஜி இது பப்ஜி பார்த்து தான் ஃப்ரீ ஃபயரே பார்த்து கொண்டு வந்தாங்க தெரியுமா? இன்னும் கேட்டால் ஃப்ரீ ஃபயர் பார்த்து பப்ஜி கொண்டு வரல, பப்ஜி பார்த்து தான் ஃப்ரீ ஃபயர் கொண்டு வந்தாங்க. அதான் உண்மை. பப்ஜி நான் ஒரு காலத்தில் பிளேயர், லாக்டவுன்லாம் பப்ஜி தான் விளாடுனேன், ஃப்ரீ ஃபயர் விளாடவே மாட்டேன். ஒரு காலத்தில் இது எல்லாம் பப்ஜி பிளேயர் இருக்கு, லாக்டவுன். அதுக்கப்புறம் பப்ஜி வந்து பேன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மதன் ப்ரோ மதன் அண்ணா வந்து இதுமாரி பசிமா திட்டம்னு சொல்லிட்டு கீழே போட்டாங்க. அதில் வந்து பிடிக்கிற பப்ஜி தான் இருக்கு. என்னடா பசிமா திட்டுறதுக்கெல்லாம் போயிட்டு ஜெயிலில் போடுறாங்க. இப்போ எவனா அந்த மாதிரி பண்ணுறவனா இன்னும் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாங்க, அது வந்து ஒரு இஷ்யூவாகி அப்புறம் வந்து
நீங்க அப்படியே போயிருங்க. இருக்கீங்களா? என்ன சொல்ல வந்தேன், பப்ஜியில் கன்னு எடுத்துட்டு ஃபயர் பண்ணும்போது ஜியல் கன் மாதிரி இருக்கும். ஆமாம், அது டெஃபினட்டாக சொல்லுவோம். கண்டிப்பாக இந்த சவுண்டு, கிரெனேடு, ஸ்மோக்கு, அந்த ட்ரிங்க்கு, ஜூஸ் கொடுக்குற ட்ரிங்க், ரியலாக இருக்கும் எல்லாமே. பப்ஜி எப்படி சொல்ற, பப்ஜி மதன் ஓபி. ஆமாம், அதனால் கண்டிப்பாக அவர் பெரிய ஆள் தான். ஜெய்லி போயிட்டு திருப்பி கம்பா கொடுத்து அதுக்குள்ளேயும் 230 or 240K கூட்ட அடிக்க போகிறாரு சப்ஸ்கிரைபரு. 2.5 லட்சம் ஃபேமிலி வந்துச்சு அதுக்குள்ளேயும். நான் பார்க்கும்போது 7 லட்சம் 8 லட்சம் வந்துது. இப்போ வந்துட்டாங்க அவங்க, அவருக்கு சூப்பர் சாட்டே கிட்டத்தட்ட ஒரு 10,000. அதுக்கப்புறம் ஒரு காலத்தில், லாக்டவுன் காலத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் நிறைய போவோம். கிட்டத்தட்ட நான் பார்த்தேன் ஒரு யூடியூப் சேனலில், அந்த மாரி ஹையஸ்ட் சூப்பர் சாட் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா கிட்ட வந்துருக்கு. அதுவும் யூஎஸ் டாலரில் வந்துருக்கு. நான் பார்த்தேன் ஒரு யூடியூப் சேனலில் போட்டிருந்தாங்க. அதுவே கிட்டத்தட்ட நிறையா அவர் வந்துருக்கலாம். 1 மில்லியன் கிட்ட தொட்டிருப்பாரு. மாரி அசிமா பிரச்சனை சொல்லிட்டு தூக்கி உள்ள போட்டாங்க. பாவம் ஆயிடுச்சு. ஆனா வேற லெவல் தான். இங்கே 1K அடிக்கிறதுக்கே நாக்கு தள்ளுது. 1 மில்லியன் 1 மில்லியனா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? புதுசாக யாராவது பார்த்துருக்கீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணி தரேன். ஓகேவா? எஃப்எஃப்ல வி பேட்ச் மாதிரி பப்ஜியில் இல்லையா? பப்ஜியில் இல்லைன்னு நினைக்கிறேன்மா. அப்போ நடக்கணும் ஃபஸ்ட்டு வந்து 1K ஃபஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 1 மில்லியன் பார்ப்போம். 1K வந்தால் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன், பரவாயில்ல கொஞ்சம் யூடியூப் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் இருக்குன்னு பார்ப்போம். கண்டிப்பாக அடிக்கலாம், அது நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஐயோ, இது மதன சொன்னார் இந்தமாரி ஒரு யூடியூப் லைவில் சொன்னார், லைவ் போடணும்னா டிசிப்ளினாக போடணும், அது இல்லாமல் 12 hours லைவ் போடணும், அது இல்லாமல் ஆடியன்ஸ் வந்து நம்ம வந்து என்டர்டெயின் பண்ணணும். என்டர்டெயின் பண்ண பண்ண தான் வந்து நம்ம சேனல் வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால தான் என்னோடய சேனல் க்ரோத் ஆச்சு. சொன்ன காலத்தில்
அடிச்ச ஹாப்பி தான், அடிக்கலாம் கண்டிப்பாக, இன்னும் அடிப்போம். இன்னும் இன்னும் 600 தான் நான் பார்த்துக்கலாம், 600 ஆகும், 500 தான். ஏய் எப்படி அடிச்சா என்னடா இது கண்ணு இது. அது ட்ரூ தான், ஆமாம் ஆமாம் அது கண்டிப்பாக ட்ரூ நான் சொல்லணும். கண்டிப்பா அந்த மாதிரி இதுக்கப்புறம் பண்ணலாம்னு இருக்கேன், பார்ப்போம். அது சப்போர்ட்டே கிடைக்கணும், சப்போர்ட் கிடைக்கணும். சிக்கிட்டா அதான் உண்மை, பார்ப்போம் நடக்கிறது நடக்கட்டும். நம்ம தலையில் வந்து அடிச்சா பார்ப்போம். ஃபஸ்ட்டு மக்களை வர வைக்கணும், அந்த சேனலுக்கு வந்து வர வச்சு என்டர்டைன் பண்ணணும், அப்போலாம் நல்லாயிருக்கும். நீங்க குழந்த பையன் மாதிரி தான் பேசு. ஐயோ ஐயா போற ஆஃபர் வந்திருக்கு, 100 டைமண்ட் தான். நான் குழந்த பையன்தான் சொல்லிக்கிறீங்க, நான் குழந்த பையன் தான். நீங்க பேசிக்கலி குழந்த பையன் தான் எப்படி சொல்றது, கொஞ்சம் மக்களுக்கு பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். குழந்த பையனா எப்படி சொல்றது, கொஞ்சம் ஃபன்னா எடுத்துருப்போம், எது பேசினாலும் குழந்த மாதிரி இருக்கும். இப்போ குழந்த பார்த்துருப்பீங்களா எப்படி ஃபன்னா இருக்கும், அந்த மாதிரி தான். வாண்டிங்களா? ஐயோ திருப்பி மேலே போனா அடிடா ரெண்டு வந்துட்டேன். ராக்கி ராக்கி போச்சா, இவ்வளவு போச்சு, எத்தனை டேமேஜ் குத்தியா குத்தியா. ஓ அப்படியா, தாங்க உண்மை என்னங்க அப்படியான்னு கேட்குறீங்க. நம்பலையா நீங்க?
ஐயர். நீங்களே சொல்லுங்க சார், நான் சொல்ல நான் நான் சொன்னேன் சொல்லுங்க, நான் வந்து எதுவோ பண்ணுறேன் எதுவோ நீங்கள் தான் சொல்கிறான்ப்பா கேட்டேன் அப்படின்னு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். குழந்த மாரி குழந்த பையன் மாரி பேசுனா ஆடியன்ஸ் பிடிக்குமா பிடிக்காதா? என்னடா அவன் குழந்த பையன் மாரி பேசுகிறானே, நீங்களே சொல்லுங்க. ட்ரூவாக சொல்கிறோம், பிடிக்காதான் பிடிக்காது ரீசெண்டாக சொல்லியிருந்தேன். உண்மை மட்டும் பேசணும், பொய் பேசக்கூடாது. போடு 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 போடு. எனக்கு பிடிக்கும் பட் மற்றவங்களுக்கு ஐ டோன்ட் நோ. மற்றவங்களுக்கு தெரியும் சொல்றது மெச்சூரிட்டியான பையன் தான், ஆனால் நான் வாய்ஸ் மட்டும் குழந்தையாக இருக்கும் அவ்வளோதான். மற்றபடி நான் வந்து குழந்தை பையன்ட்டு இருக்கேன். பாயிண்ட்ஸ் போடாதீங்க, நான் இன்னும் செட் பண்ணல. நான் செல்வா ப்ரோக்கில் கேட்டு பண்ணணும், கோச்சிக்காதீங்கண்ணா. ஏன்னா நீ நீங்கள் தான் நிறைய பார்த்துருக்கீங்க என் லைவே. நான் கண்டிப்பாக போடுறேன் பாயிண்ட்ஸு. ஏய் ஒன்னாச்சா ஏசுடா, ஓடு வேற மாதிரி பா, வேற மாதிரி வேற மாதிரி. எனக்கு நீங்க குழந்தை பையன்தான். Need equipment.
அங்க பக்கத்து வீட்டுல ஒரு குட்டி தம்பி இருக்கான், ஏஜ் தான் சின்ன பையன் மாதிரி பேசலாம். எந்த ஏஜ் பையன்? ஏஜ் தானா புரியல. இங்க வந்துட்டான்டா தம்பி, சூப்பர் தம்பி. போங்க தம்பி ஸ்கைலர் ரோட்டா என்ன தம்பி, நீங்க இங்க இருக்கா தம்பி? வாங்க தம்பி, வெளியே வாங்க தம்பி. எங்கடா காணோம்? எங்க பாயவன? குட்டி பையன் பட் ரொம்ப வாய். இப்படியா சொல்லு, குட்டி பையனாலே அப்படித்தானே? குட்டி பசங்கனாலே அப்படிதாங்க இருப்பாங்க. நம்மளதான் பண்றது, உங்களால பண்ண முடியும். நான் மேல போய்க்கிறேன். ரொம்ப நன்றி இவ்வளவு சப்போர்ட் பண்ணதுக்கு. ஆனா அண்ணா வாடி போடுறோம். அப்படியா, என்ன பண்றது, அப்படிதான் இருப்பாங்க சின்ன பசங்களா. இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியுது? நாக்குடா இங்க ஏறுபாய் அடிபாய். அவ்வளோதான் பாய், சூப்பர் பா, வா பா. அம்மா போடவில்ல. ஐயோ பா, ஆமா பட் ரொம்ப கொழு கருப்பா இருக்கும்ல, கடுப்பா இருக்கும்லவா அது. அவன் ஏன் ஜஸ்ட் இருத்தனா? அப்படியா, என் வீட்லயே ஒரு அண்ணன் இருக்கான். எங்க அண்ணன் சின்ன பெரிய பையனா, என்ன பண்ணலாம், ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு சின்ன பையன் இருக்கு, அத்தை பையன் துரு, எப்படி சொல்றது, சின்ன பையனா துரு துருன்னு தான் பார்ப்பாங்க. நம்ம குறை சொல்ல முடியல. அது நம்மளால சின்ன பசங்க வந்து கண்ட்ரோல் பண்ண ரொம்ப கஷ்டம். நாக்குனா ஏறணும். அப்படி
ஏய் ஏய் ஜோன், அவ்வளோதான் வேற மாதிரி. உங்களுக்கு பையனா? எனக்கு பையன் இல்லையா, என் அத்த பையன். கமான் கைஸ் பார்த்துட்டு இருக்காம இருக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா, லைக் பண்ணாம வந்து லைக் பண்ணிட்டு பாருங்க. ஃபாஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணுங்க கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா, என்னயா கலாய்க்கிறீங்களா? முடிச்சுக்கலாம் லைவை, யாருமே சப்போர்ட்டும் இல்லை, என்ன பண்ணுறது, நீங்கள் மட்டும் தான் பேசிகிட்டே இருக்காங்க. எனக்கு பொண்ணுலாம் இல்லை சிஸ்டர், எனக்கு பொண்ணுலாம் இல்லை. ஐ எம் சிங்கிள், சிங்கிள் ஒன்லி, சிங்கிள் மேன். ஐ எம் பேச்சுலர் பாய், பேச்சுலர். ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்தோம், கூத்தடிச்சோமா, காலேஜுக்கு போனோமா, இப்படிதான் படித்தோமா. சேட் கமெண்ட் மட்டும்தான் இருக்கேன் நிறையா, ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ண நல்லா இருக்கும். எங்கே போகலாம், எங்கே போகலாம், எங்கே போகலாம், எங்கே போகலாம். ஐயோ, எத்தனை பேர் வரீங்களே? அப்படியாகட்டும். கமாண்ட் கைஸ் பார்த்துட்டு பார்த்துட்டு மட்டும் போயிடுங்க, ஏன்னா கமாண்டே பண்ண மாட்டீங்க. வாட்சிங் மட்டும் அஞ்சு இருக்கு, ஒருத்தன் கூட கமெண்ட் பண்ணுங்க, மட்டும் தான் கமெண்ட். ஆல் டைம் விஐபி இல்ல போடா, பெரிய போக மாட்டேன். கமாண்ட் கைஸ் பார்த்துட்டு கமாண்ட் பண்ணவே மாட்டீங்க, கமாண்ட் பார்க்காம பார்த்துட்டு பார்த்துட்டு மட்டும் போயிருங்க, கமாண்ட் பண்ண மாட்டீங்க. ஹாய் ப்ரோ, வாங்க ப்ரோ, நெய்மார் ஜூனியர் வாங்க, வாங்க, உங்களுக்கு வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். அப்பா முடியல, ஆ
எப்போ லைவ் போடுவீங்க தெரியல, எப்பயாவது ஈவினிங் போடுவீங்க, இன்னும் டெய்லியும் போடுவேன். காலையில் லீவ் இருந்தால் காலைல ஆரம்பிப்பேன். இப்போ தான் போனேன் டைம். டேய் அடிங்கடா, என்னடா பண்ணுறீங்க? டுடே தான் என் மொபைலில் ஃபுல் சார்ஜ் இருக்கு. அப்படியா? சூப்பர் 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 சூப்பர். இப்போ ஃபுல்லாக பார்ப்பீங்க. ஓகே ஓகே. ஹாய் மட்டும் தான் போடுறீங்க? யார், என்ன பண்றது? அவங்க அப்படிதான் ஹாய் மட்டும் தான். டூ மேட்ச் நான் மட்டும் வருவீங்க, என்ன பண்ணுறது? கொண்டு வருதுயா, கொண்டு வருது. ஐயோ டேய், மூணு பேர் அவங்க இருக்கீங்களா? எவனாவது ஒருத்தர் வந்தீங்களா பேக்? என்ன பண்ணுறது, ரூம் மேட்ச் தான் சப்ஸ்கிரைபர் ஏறுறாங்க, ரூம் மேட்ச் மட்டும். Any true subscribers here are merely பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. ஃபீவரா இல்லை நீங்க ஸ்கூல் கட் அடிச்சு லீவ் போட்டீங்களா? இப்போ எங்கே தான் அடிக்கிறான்? ஐ போடாம டேய், எங்கே இருந்து அடிக்கிற? ஃபீவர் தான். ஐயோ இங்கே வந்துட்டான். அப்புறம் எப்படி பார்க்குறீங்க? போய் தூங்கலாம்ல, ரெஸ்ட் எடுங்க பாய். உடம்பு முக்கியம் பாய். என்ன பாய் நீங்கள் உடம்பு முக்கியம் சிஸ்டர்? என்ன நீங்கள் உடம்பு பார்த்துக்காம உடம்பு பார்த்துக்காம இருக்கீங்க? கொஞ்சம் கூட உடம்பு முக்கியம். திரும்பி நிற்கிறான் அச்சா மண்டேலி, ஃபீவர் தான்.
போய் தூங்கலாம் பார்த்துக்கலாம் விடுங்க அண்ணா, எனக்கு என்ன எனக்கு தெரிஞ்ச சப்ஸ்கிரைபியா இருக்கு. அவ்வளோதான் ரெண்டு ஒன்றும் 10 நிமிஷத்தில் போட்டு நானே ஆஃப் பண்ணுவேன். ஜஸ்ட் ஃபீவர் தான். டேப்லெட் போட்டிங்களா? டேப்லெட் போடுங்க, ஜஸ்ட் ஃபீவர்னாலும் அப்படியே இருக்கக்கூடாதுல்ல. எங்கேருந்து தான் அடிக்கிறானும் தெரிய மாட்டேங்குது. ஒருத்தந்தான் இருக்கான், அங்கே தான் இருக்கான். வாங்க அங்கே போய்ட்டு நம்ம ரிப்பேர் பண்ணுவோம். வெல்கம் பண்ணிட்டேன், அவங்க எப்பயோ வந்துட்டாங்க. அவங்க ஓல்டு சப்ஸ்கிரைபர் தான், அவங்க நான் எப்பயோ வெல்கம் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணுங்க. ஓ நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா? ஷேர் ஆகிடுது. நான் 10 மினிட்ஸில் லைவில் இருக்கேன். ஓகே 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 இருந்தேங்க. நான் எடுக்கமா இருக்கேன், நான் சொல்லி டேப்லெட் தான் ஃபீவர் சொல்லுவாங்க. ஐயோ யாருமே கமாண்டே பண்ண மாட்டாங்கயா. பார்த்துட்டு மட்டும் போயிடும், கமாண்டே பண்ண மாட்டாங்க. போங்கடா வா ப்ரோ, வா ப்ரோ, சூப்பர் ப்ரோ, வா ப்ரோ, என்எஸ் கேமிங் ப்ரோ, வா ப்ரோ, வா ப்ரோ, ப்ளோ போடு ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. வாட்ச் அவர் எவ்வளோ இருக்கு? வாட்ச் அவர் நானும் 3000 இருக்கு. 3500 இருக்குன்னு நினைக்கிறேன். பின்னாடி வந்துட்டான்ல ப்ரோ. ப்ரோ அடி ப்ரோ, ஒருத்தான் ப்ரோ இங்க நிக்கிறான் ப்ரோ. ஆமா இப்பதானே ஆரம்பிச்சேன் யூடியூப் சேனல், லைவ் இப்பதான் போடவே ஆரம்பிக்கிறேன். 500 தான் முடிச்சிருக்குனே. சும்மாவா வாட்ச் அவர் முடிக்கிறதுலாம்? கண்ணாடி வாங்கி போடணும், கண்ணு வேறு தெரிய மாட்டேங்குது, கண்ணு வலிக்குது பயங்கரமாக. எப்படி வலிக்குது கண்ணு? எவனும் ஓப்பன் நீங்க தான் இருக்கோம். ஐயோ ஐயோ ரொம்ப நேரம் மொபைல் பார்க்காதீங்க, நல்லா தூங்க, சாப்பிட்டு
கேரட் சாப்பிடுங்க. அப்படியா, சரி சரி, ஓகே ஓகே, சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கேரட் சாப்பிட சரியாயிடுமா? அப்போ இன்னைக்கு தான் காலைல எங்கள் அம்மா ஏபிசி ஜூஸ் கொடுத்தாங்க. ஏபிசி ஜூஸ், ஆப்பிள் பீட்ரூட் கேரட் கலந்து ஜூஸ், நல்லாவே இல்லை காலங்காத்தாலே. சரிப்பாச்சு, அதுதான் குடிச்சு. அப்பா என்ன அடி, நம்ம இதுவே புஷ் பண்ணலாம் இல்ல கிளாஸ் பாடே. கேரட் சாப்பா கண்ணு நல்லா தெரியும். அப்படியா, சரி 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 சரி, ஓகே ஓகே, சாப்பிடலாம் சாப்பிட்றேன். கண்ணு தெரியுது இல்ல, கண்ணு தெரியுது, இந்த இது சொல்லுவாங்களே டார்க் சர்க்கிள்ஸ் வருது, டார்க் சர்க்கிள்ஸ் வருது மேன், டார்க் சர்க்கிள்ஸ். அம்மா நீங்க ஆச்சா? ஆமா ஆமா ஆச்சு. நான் வந்து ஆர்ட்ஸில் பிசிஏ படிக்கிறேன், கோடிங் பற்றி, ஐடி ஃபீல்டு. கற்றாழை ட்ரை பண்ணுங்க. கற்றாழை, ஆ ஓகே, கற்றாழை கூட இருக்கு வீட்டில். இது டவுன்லோட் ஆகும் நாளைக்கு தான் ஆகும். அதை சாப்பிட கூடாது, டார்க்காக இருக்கிறவங்க பிளேஸில் போதுங்க, போடுங்க. ஓகே, இல்லை இல்லை, நான் சாப்பிட மாட்டேன். அது வந்து அந்த ஒத்துற மாதிரி கொடுப்பாங்களே, அது அதை வைக்கணும். கண்ணு கீழே வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது, அது ஃபோன்லாம் பார்க்குறதுனால. அதான் சாப்பிட்டு தூங்கணும், சாப்பிட்டு தூங்கணும். மதியானம் சாப்பிட்டு தூங்கி ஒரு ஈவினிங்காக போடலாம்.
ஈவினிங்காக போட்டு போட்டு மாஸ் பண்ணலாம். ஐயோ 2 ஹவர் போட்டிருக்கேன், ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்றும் கூட ஏறல. வியூஸ் போல, வியூஸ் 53 தாங்க. அதுவும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. ஐயோ ஐயோ, சிரிக்கிறீங்களா? ஏன் ஐயோ ஐயோ, மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கேன் ஐயா.
இல்லை நான் சிங்கப்பூர் சார், சிங்கப்பூர் சார் உள்ள இருக்கேன், வரீங்களா ப்ளே பண்ணலான்னு கேட்டேன். யா அச்சா மைக் ஆன் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் லூஸ் மாதிரி. தெரியும் நீ உனக்கு போக மாட்டேன்டா. ஐயோ பேசுங்க என்ன சொல்லலாம், ப்ளே பண்ண இந்த மேட்ச் முடிச்சு லாஸ்ட்டாக ஒரு மேட்ச் போட்டு நான் அப்படியே முடிச்சுட்டு தூங்கி சாயந்தரமாக வரேன். ஐயோ இன்னும் எல்லாம் சுட்டு போறீங்க. வாங்க நடி வாடா, கிட்ட வாடா, கிட்ட வாடா. ரீலோட் பண்றதெல்லாம் நடி பண்ணா அதுக்கு ஒரு டவுட், நீங்கள் மட்டும் எப்படி எஃப்எஃப் ப்ளே பண்ணுறீங்க? ஜிபியா புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீட் எக்யூப்மென்ட். நான் வந்து வைஃபைல விளாட்றேன், நெட் இருக்கு, நெட்டில் ரீசார்ஜ் பண்ணி விளாட்றேன். ஜிபி நான் புரியும். ஸ்ரீலங்காவில் அப்படி தான். ஓ நீங்கள் ஸ்ரீலங்காவா? அடி ப்ரோ, வா ப்ரோ, ஒருத்தன் தான் ப்ரோ, லால் போடு ப்ரோ, இல்லைன்னா அடி ப்ரோ அவனை போடு வேற மாதிரி ப்ரோ. அப்படி தானே உங்களுக்கு? ஆமாம் அதுதான் மீ சிங்கப்பூர் சர்வர். ஓகே 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 ஓகே. எனக்கு தெரியாது நீங்கள் ஸ்ரீலங்கானு. ஒருத்தரை மட்டும் பார்த்துட்டு போயிடாரு.
அப்பா என்ன மாதிரி வச்சுப்பி.
நான் வந்துட்டேன் ஐஸ், வந்துட்டேன் வந்துட்டேன். முன்னாடி தம்பி சூரானம் ஈராடி லிட்டாருடா கலெக்டரே பார்த்துட்டாருடா கவர்னரே என்ன டென்ஷன் ஆகாது பார்த்துக்கலான்னு தட்டி விடு பேசுறவா
thanks. Need equipment. Thanks. I trained myself for this on Bermuda. என்னடா எல்லாரும் போய் நாக் ஆயிட்டீங்க? Thank you.
Need equipment. Yeah.
அம்மா நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க ஓகே, லைக் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே. கமல் கைஸ் பார்த்துட்டு இருக்க மாதிரி லைக் பண்ணிட்டு வரோம் கைஸ், லைக் பண்ணாம லைக் பண்ணிட்டு ஏ பின்னாடி
Need equipment. Thank you.
ஒரு சப்ஸ்கிரைப் கூட ஏறல, 3 மணி நேரம் போட்டுருந்தா அதே அப்படியே தான் இருக்கு. பார்த்துக்கலாம் Need equipment.
அதான் கைஸ் பார்த்துட்டு இருக்கோம், நம்ம லைக் பண்ணிட்டு பாருங்க, ஓகே லைக் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க, ஓகே equipment. Thanks. Need equipment. Thanks.
equipment. Thanks.
சரி யேசு, நான் அப்படியே முடிச்சுக்கிறேன்.